தஞ்சாவூர் மாவட்டம் சாலியமங்கலம் அடுத்த பூண்டித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் விக்டர் ஜேம்ஸ் ராஜா. எம்காம் பட்டதாரியான இவர் சூழலியல் சுற்றுலா தொடர்பான முனைவர் பட்டத்துக்காக பிஹெச்டி ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் கொண்ட விக்டர் பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு வந்ததோடு விவசாயிகள் மத்தியில் இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி டெல்லியிலிருந்து சிபிஐ டிஎஸ்பி சஞ்சய் கௌதம் தலைமையில் வந்த 11 பேர் கொண்ட குழுவினர் வீட்டில் புகுந்து விக்டர் ஜேம்ஸ் ராஜாவை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். பிரதமர் அலுவலக மெயில் ஐடிக்கு பிரதமர் குறித்து அவதூறு ஏற்படுத்தும் வகையில் அவர் மெயில் அனுப்பியதாகவும் அதற்காகவே அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டது. முதலில் வீட்டில் வைத்து விசாரித்த சிபிஐ அதிகாரிகள் பின்னர் தஞ்சாவூரில் உள்ள ஒன்றிய அலுவலகம் ஒன்றில் வைத்து இரவு பகலாக விசாரணை நடத்தினர். அவரை காண பெற்றோருக்கும் அனுமதி அளிக்கவில்லை. இந்நிலையில் 2 நாட்கள் விசாரணைக்கு பிறகு விக்டர் ஜேம்ஸ் ராஜா மீது போக்சோ உள்ளிட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விக்டர் ஜேம்ஸ் ராஜா சிறுமிகளின் படங்களை ஆபாசமாக சித்தரித்து வீடியோ பதிவு செய்து இணையதளம் வழியாக வெளிநாட்டுக்கு அனுப்பி அதன் மூலம் பணம் சம்பாதித்துள்ளார். அது மட்டுமின்றி சில சிறுமிகளுக்கு பாலியல் ரீதியான தொல்லை கொடுத்து மார்பிங் செய்து அவற்றையும் இணையத்தில் பதிவேற்றம் செய்ததாக கூறப்படுகிறது. சிபிஐயின் தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் இதனை கண்டறிந்து அவரது செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்து உறுதி செய்த பின்னரே இந்த நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். போக்சோ, தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல், கூட்டுச்சதி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் விக்டர் ஜேம்ஸ் ராஜா மீது சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து தஞ்சை போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.